வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நான் ஒரு முகநூலில் படித்த ஒரு பதிவு உங்களுக்காக பதிவு செய்ய போகிறேன். குறிப்பாக 50 கடந்த எனது நண்பர்கள், 50 வயதை தாண்டி 60 நோக்கி செல்லும் போது, 50s, ஆஃப்டர் 50s, மிட் 50s, லேட் 50s, 60s என்கிற பருவத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சில விஷயங்களை அவங்களுக்காக பகிர்ந்துக்கலாம்ட்டு ஏற்கனவே நம்ம இதில் 50 வயதை நோக்கி போகிறவங்களுக்காக சில பதிவுகள் உண்டு, 60 வயதை கடந்தவர்களுக்காக சில பதிவுகள் உண்டு, ஹாப்பி ஏஜிங்கிற தலைப்புகளில் சில பதிவுகள் உண்டு. 50களில் கண்டிப்பாக நான் சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லியிருப்பேன். அந்த சேம் அந்த மாதிரியான ஒரு சார்பு உடைய ஒரு பதிவு பார்த்தோன்னே கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, இது எப்படி தொடங்குது இந்த பதிவு? ஏன்னா 50 வயதை கடந்த 60 வயதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒருவரிடம், உங்களிடம் என்ன மாற்றங்களை உணர்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஒருவர். அதுக்கு அந்த 50 வயதை கடந்த நபர் பதில் அளிக்கிறார். அந்த பதில் வந்து 24 பதில் சொல்லியிருக்கிறார், 26 தலைப்பில். அது ஒன்று ஒன்றா உங்களுக்காக நான் படிக்கிறேன். என் பெற்றோரை, நான் என் உடன் பிறந்தவர்களை, என் மனைவியை, என் குழந்தைகளை, என் தோழர்களை நேசித்த பிறகு இப்போது என்னை நேசிக்க துவங்கியுள்ளேன். இது முதல் ரொம்ப ஆழமான சிந்திக்க தூண்டிய கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதை மீண்டும் சொல்கிறேன். என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தவர்களை, என் மனைவியை, என் குழந்தைகளை, என் தோழர்களை நேசித்த பிறகு இப்போது என்னை நேசிக்க துவங்கியுள்ளேன். இதை எல்லாரும் செய்யணுங்க. நான் உலக வரைபடம் அல்ல என்று உணர்ந்து கொண்டுள்ளேன். இந்த உலகத்தை என் தோளில் சுமப்பது என்கிற அந்த வேலையை இனிமேல் செய்யக்கூடாது என்று சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். அதாவது எல்லாத்தையும் நானே சுமக்கணும் என்கிற அந்த ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி மாதிரி கவலைகளையும் பொறுப்புகளையும் சுமப்பது இல்லை என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன்னு ரெண்டாவது சொல்கிறாரு. மூணாவது, காய்கறி விற்கும் தங்கச்சியிடமும் பழம் இருக்கும் தம்பியிடமும் பேரம் பேசுவதை நிறுத்திவிட்டேன். 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டேனே என்று மண்டையை உடைத்து கொள்வதில்லை. அவர்கள் மகள்களின் படிப்பு செலவுக்கு சேமிக்க இது உதவட்டுமே என்கிற சிந்தனை இப்போ எனக்கு வந்திருக்குது என்று சொல்கிறாரு. இந்த மாற்றங்கள் எல்லாருக்குமே வரும் ஒரு நேரத்தில். உணவுகளில் கூடுதலாக டிப்ஸ் தருகிறேன். அதாவது இந்த உணவகங்கள், ஹோட்டலுக்கு போனால் டிப்ஸ் அதிகமாக தருகிறேன். அன்றாட வாழ்க்கையை நடத்த என்னை விட அதிகமாக போராடும் சர்வர் முகம் அந்த நேரத்தில் ஒரு மலர்ச்சி அடைகிற அந்த ஹாப்பினஸுக்காக டிப்ஸ் நிறையா கொடுக்குறேன் என்று சொல்கிறாரு. இதுக்கு அடுத்து அஞ்சாவது, எத்தனை தடவை இந்த கதையை சொல்லுவீங்க என்று இப்போதெல்லாம் முதியவர்களிடம் சொல்வதில்லை. அவர்கள் இந்த கதைகளை, தமது பழைய நினைவுகளை அசை போடுகிறார்கள், கடந்த காலத்திலிருந்து விடுபடுகிறார்கள் என்பதை உணர்ந்து உள்ளேன். ஆறாவதாக சில விஷயங்கள் சொல்கிறாரு. சில நேரங்களில் பிறர் சொல்வதே தவறு என்று தெரிந்தாலும் அவர்களை திருத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லோரையும் திருத்தும் பொறுப்பு என்னுடையது அல்ல. எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை விட என் மன அமைதி எனக்கு முக்கியம் என்று சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம், டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் அதர்ஸ், பேசாமல் கீப் குவைட் அண்ட் வாட்ச் என்கிற பாலிசியை எடுத்துருங்க. பெருந்தன்மையுடன் தாராளமாக பாராட்டுகிறேன். இது பாராட்டு பெறுபவர்களுக்கு மட்டும் அல்ல, என்னுடைய மனதுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சின்ன ஆலோசனை, ஒருவர் உங்களை பாராட்டும் போது ஒருபோதும் மறுக்காதீர்கள், நன்றி சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது பாராட்டுறதும் நல்லது, பாராட்டை ஏற்றுக்கொள்வதும் நல்லது என்று சொல்கிறாரு. இது இல்லாமல் என்னுடைய ஆடையில் எண்ணெய்க்கரை பட்டுவிடாமல் இருப்பதற்காக நான் அழட்டிக்கொள்வதில்லை. தோற்றத்தை விட ஆளுமையை தான் உறக்க பேசுகிறது என்பதை உணர்ந்து உள்ளேன் என்று ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. என்னுடைய மதிப்பை உணராதவர்களிடமிருந்து விலகி போகிறேன். அவர்களின் மதிப்பு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு எனது மதிப்பு தெரியும் என்கிறத ஆழமாக சொல்லியிருக்கிறாரு. இதில் எல்லாரும் மறுபடியும் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு படிக்கிறேன். கண்டிப்பாக மனசில் இருத்த வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, என்னுடைய மதிப்பை உணராதவர்களிடம் இருந்து விலகி போகிறேன். கண்டிப்பாக விலகிடுங்க. அதே போல், அவர்கள் என் மதிப்பை அறியாமல் இருக்கலாம்,
நான் உணர்ந்துள்ளேன்ங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். உங்களோட மதிப்பு நீங்கள் உணர்ந்திருக்கணும். இது இல்லாமல் யாராவது பந்தயத்தில் என்னை முந்த வேண்டுமென்று எண்ணினால் அதுக்காக மோசமாக செயல்பட்டாலும் நான் நிதானமாகவே இருக்கிறேன். நான் பந்தயத்தில் இல்லை, என் வாழ்க்கை எனக்கு முக்கியம், அதை நான் வாழ்கிறேன் என்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கிறேன் என்னோட லைஃப்பை பற்றி என்று சொல்கிறாரு. இது இல்லாமல் என் உணர்வுகளை எண்ணி சங்கடப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டு உள்ளேன். என்னை மனுஷனாக்குபவை என் உணர்வுகள் மட்டும்தான் என்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அதாவது எனது உணர்வுகளை எண்ணி நான் சங்கடப்படாமல் இருப்ப கற்றுக்கொண்டுள்ளேன். என்னை மனுஷனாக உணர்வு பூர்வமாக வைத்துள்ளபை எனது உணர்வுகள் மட்டும்தான் என்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு உறவை முறித்து கொள்வதை விட ஈகோவை விட்டு விடுவது நல்லது என்று அறிந்து கொண்டுள்ளேன். என் ஈகோ என்னை தனிமைப்படுத்தும், உறவுகளால் நான் தனிமைப்படுத்தப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஈகோவை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளை போல வாழ கற்றுக்கொண்டுள்ளேன், இது கடைசி நாளாகவும் இருக்கலாம் என்கிற ஒரு பதிவு. மீண்டும் இது ரெண்டு வரியாக இருந்தாலும் சிந்திக்க தூண்ட வேண்டிய ஒவ்வொரு நாளும் கடைசி நாளுங்கிற மாதிரி ஜஸ்ட் என்ஜாய், ஏன்னா இதுவே கடைசி நாளாக கூட இருக்கலாம் என்கிற கட்டத்தில் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம் என்கிறத எடுத்து சொல்கிறாரு. இதெல்லாமல் கடைசி பாயிண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்னு கூட சொல்லலாம். என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவற்றை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்திற்கு நான் தான் பொறுப்பு. மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு, அதை தேர்ந்தெடுத்து எந்த நேரத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று முடிக்கிறார். மிக மிக சாலிடாக நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம், இந்த வயது 50 தாண்டியவர்கள், 60 நோக்கி செல்பவர்கள் கண்டிப்பாக உணர வேண்டியது, என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவற்றை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்திற்கு நான் தான் பொறுப்பு. மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு, அதை தேர்ந்தெடுக்கும் எந்த நேரத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதை சரியாக தேர்ந்தெடுத்தோம்னா எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்கிறத கடைசி பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா எனக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறேன். இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அதெல்லாம் பற்றி நான் யோசிக்கிறதில்லை. ஐ ஆம் ஹாப்பி, அதுதான் என்னோடய அல்டிமேட். அந்த ஹாப்பினஸ்ஸை இந்த 50 தாண்டியவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். அதுக்கான மனநிலை மாற்றங்கள் உங்களுக்கு வர வேண்டும். அந்த ஹாப்பினஸுக்காக சில நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆனால் கண்டிப்பாக மறைவு என்பதே உங்களுக்கு இல்லாத ஒரு வாழ்வு கிட்டும். வாழ்க வளமுடன்.